சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததோடு வாப்பா இல்லாத பிள்ளை, வாப்பா இல்லாத பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, என்ன சொல்லுவோம், அனாதை, யதீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், நீங்க சீராவோட சேர்த்து ஒவ்வொரு சூறாவையும் விளங்க வேண்டும். லீலா ஃபி குரைஷ் விளங்கிச்சு. அல்லாஹ் நபி அவர்கள் அனாதை என்று சொல்லியிருக்கிறார். வல்லுஹா والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فآوى الم يجدك يتيما فآوى نبيه நீங்கள் எத்தீமாக இருக்கவில்லையா? அல்லாஹ் நபியை பற்றி ஒவ்வொரு சூறாவிலும் சொல்லிருக்கிறார். சூரா குரைஷிலே நபியுடைய குடும்பம், சூரத்து துஹாவிலே நபியுடைய அனாதைத்தனம். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தல்லன் ஃபஹதா. நபியே, வழி தெரியாமல் இருந்தீர்கள், நாம் தான் வழிகாட்டினோம். நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் நபியே. ஏன் நபி அவர்கள் பிறக்கிறார்கள், தகப்பன் இல்லை. சகோதரர்களே, சீராவியோட விடயத்தை விளங்குங்கள். அனாதை பிள்ளைகள் இதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நான் மட்டுமா அனாதை? உலக தலைவரே அனாதை என்றார். உலக தலைவரே அனாதை என்றால் அனாதை கேவலம் அல்ல. அனாதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோரை, அப்துல்லாஹுவை பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் மௌத்தாக்கினார். பிள்ளை பிறந்தது, அப்பா இருந்தார் அப்துல் முத்தலிப். அப்பாவிடம் பிள்ளை அனுப்பினார்கள், ஆமினா. அப்பா என்ன செய்தார் தெரியுமா? அப்துல் முத்தலிப் பிள்ளையை அப்படியே தூக்கி வந்தார் காபாவுக்கு. காபாவை தவாப் செய்தார். செய்துவிட்டு, நான் இந்த பிள்ளைக்கு முஹம்மத் என்ற பெயர் வைக்க போகிறேன். முஹம்மத் என்ற பெயரை வைத்தது அப்துல் முத்தலிப். சகோதரர்களே, முஹம்மதில் எத்தனை மீம் இருக்கிறது? ஒரு ஆலிம் இதற்கு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். மீமிலே பெயர் வந்தால் உள்ள பரக்கத். முஹம்மதிலே மூன்று மீம் இருக்கிறது. முஹம்மது மீம், ஹாவுக்கு பிறகு மீம், சத்து செய்யப்பட்ட மீன் முஹம்மது. அவர் எழுதுகிறார், முஹம்மதிலே உள்ள பெயர்களில் பரக்கத். மீமை கொன்று தொடங்கும் பெயர்கள் பரக்கத். முஹம்மதிலே மூன்று மீம், மரியமிலே ரெண்டு மீம், அப்துல் அபு அப்துல் முத்தலிப் முஹம்மது என்ற பெயரை வைத்தார். வைத்துவிட்டு பிள்ளையை கொண்டு போய் கொடுக்கிறார் ஆமீனாவிடம். சகோதரர்களே, அபூ லஹப் இருக்கிறாரே, அபூ லஹப் நபியோடு அவ்வளவு இரக்கம். அபூ லஹப் ஆரம்ப காலத்தில் இரக்கமுடையவர். அபூ லஹபுடைய தம்பிதான் அப்துல்லா, ரசூலுல்லாஹுடைய வாப்பா. அப்துல்லா தம்பியுடைய மௌத்துக்கு பிறகு மதினிக்கு பிள்ளை கிடைக்க போகுது, எல்லோருக்கும் சந்தோஷம். மதினிக்கு பிள்ளை கிடைப்பது சந்தோஷமா இல்லையா? மதினிக்கு பிள்ளை கிடைக்கிறது என்ற நன்மாராயத்தை அபூ லஹபுக்கு வந்து சுவைபா சொன்னார்கள். சுவைபா அபூ லஹபுடைய அடிமை, வந்து சொன்னார்கள், அபூ நிஜமானரே, உங்களுடைய மதினிக்கு பிள்ளை கிடைத்து விட்டது. சொன்னதோடு அபூ லஹப் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? உடனே சுவைபாவை உரிமை விட்டார். இந்த நன்மாராயத்தை கொண்டு வந்தது நபியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனால் நபி அவர்கள் நபியாக வந்த நேரம் ஏற்பதற்கு மறுத்து விட்டார். புகாரியிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், சில நேரம் அதற்காக அல்லாஹ் தண்டனையை குறைக்கலாம். நபியுடைய அந்த பிறப்பின் செய்தி கேள்விப்பட்டு பிறப்புடைய செய்தியை கொண்டு வந்தாரே அபூ லஹப், உரிமையிட்டாரே சுவைபாவை, அதற்காக சில நேரம் அல்லாஹ் தண்டனையை குறைக்கலாம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டு ரிவாயத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார்களா, அப்துல் முத்தலிப் ஹத்னா செய்தாரா? சிறந்த ரிவாயத் உலித மஹ்தூனன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டுதான் பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80வது வயதிலே அல்லாஹ் கத்தூம் என்ற இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஹத்னா செய்யும்படி சொன்னார். 80 வயதில் கத்தூம் என்ற இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹத்னா செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் நபி அவர்களை ஹத்னா செய்தே அல்லாஹ் பிறக்க வைத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர், நபி அவர்களுக்கு மொத்தம் 1000 பெயர் இருக்கிறது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா நபி அவர்களுடைய 1000 பெயர்களை எழுதியிருக்கிறார்கள். எங்களிடம் தனி கிதாபே இருக்கிறது. அதனால் தான் சொல்லி காட்டுகிறேன், 1000 பெயர். 1000 பெயர்களில் 201 பெயர் மஸ்ஜிது நபவியுடைய செவரில் எழுதப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவிக்குள் நீங்கள் பாபு சலாம் பாபு ஜிப்ரீலால் உள்ளே நுழைந்தால் பாருங்கள், முஹம்மது என்று தொடங்கும், அஹ்மத் என்று 201 பெயர் நபியுடைய பெயர் மஸ்ஜிது நபவியின் ரௌதாவுடைய சவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 201 பெயர் சவரில் என்றால் 1000 பெயர் நபிக்கு இருக்கிறது. தௌராத்திலே நபியுடைய பெயர் வேறு, இஞ்சீலிலே நபியுடைய பெயர் வேறு, ஜபூரிலே நபியுடைய பெயர் வேறு, இஞ்சீலிலே நபியுடைய பெயர் ஃபார்கலீத் அஹ்மத் உகைதிர் நபியுர் ரஹ்மா ஹாஷிர் ஆகிப் ரவுஃப் ரஹீம் காத்தமுன் நபீன். 1000 பெயர் நபிக்கு. பெயர் கூட கூட கண்ணியமா இல்லையா? கண்ணியமா இல்லையா சகோதரர்களே? 1000 பெயர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொன்றையும் பாதுகாப்பதற்காக உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதில் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா நபி அவர்களுடைய பெயர்களை ஒன்று சேர்த்தார்கள். முஹம்மது என்ற முதன்மையான பெயர், இரண்டாவது பெயர் அஹ்மத், அதைத் தொடர்ந்து ஃபார்கலீத். சகோதரர்களே, பாகிஸ்தானிலே ஒரு இமாம் வாழ்ந்தார், மூசா ரூஹானி பாசி அவருடைய பெயர், லாகூரிலே. இவர் ஒரு சலவாத் கிதாப் எழுதியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து பெயர்களையும் வைத்து அந்த கிதாபை எழுதினார். ஒவ்வொரு நாளும் அந்த சலவாத்தை ஓதுவார். லாகூரிலே, லாகூருடைய வரலாறை பரட்டுங்கள். இந்த மூசா ரூஹானி மௌத்தான பொழுது சகோதரர்களே, மூசா ரூஹானி பாசியுடைய கபர் மணக்க தொடங்கிவிட்டது லாகூரிலே. வரலாற்றிலே சிலருடைய கபர் மணத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை பாதுகாத்தவர் இவர். கபர் மணத்தால் என்ன செய்வார்கள்? மக்கள் எல்லாம் மண்ணல்ல தொடங்கி விட்டார்கள். மகன் பக்கத்திலே வந்து துவா செய்தார், யா அல்லாஹ் இந்த மனத்தை எடுத்துடி அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுடைய பெயரை பாதுகாத்தார். மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஜக்கரியா ரஹிமஹுல்லா சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசர் தொழுது விட்டு மஹ்ரிப் வரை பள்ளியிலே இஃதிகாஃப் இருப்பார்கள். சலவாத் ஓதுவது இஃதிகாஃப் இருப்பார்கள். அவர்கள் துவா செய்தார்களாம், நான் மதீனாவிலே மௌத்தாக வேண்டும். ஷவ்வாலிலே மௌத்தானார்கள் ஜக்கரியா ரஹிமஹுல்லா. மௌத்தாகுவதற்கு முன்னால் சவுத் ஆப்பிரிக்காவிலும் லண்டனிலும் தாவாவுக்காக சென்றிருந்தார்கள். சொன்னார்களாம், இப்படியெல்லாம் சுத்துகிறீர்களே, மதீனாவில் மௌத்தாக முடியுமா? அல்லாஹ் அந்த நேரத்துக்கு என்னை மதீனாவுக்கு கொண்டு வருவார். அவருடைய சொல் உண்மையாகியது. அல்லாஹ் மௌத்தாகுவதற்கு முன்னால் மதீனாவுக்கு கொண்டு வந்து மௌத்தாக்க வைத்தார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 1000 பெயர்கள் இருக்கிறது. 1000 பெயர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பேரும் வைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறார்கள். நபி அவர்கள் மொத்தம் 6 பேர். நபியை வளர்த்ததும் பால் கொடுத்ததும் 6 பேர். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா பால் கொடுத்தார்கள். இரண்டாவது, அபூலகபுடைய அடிமை இருக்கிறார் சுவைபா, அபூலகப் உரிமை விட்டாரே, இந்த சுவைபா பால் கொடுத்தார்கள். இரண்டாவது. மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்களே உம்மு ஐமன், அந்த உம்மு ஐமன் நபிக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள். நாலாவது, ஹலீமத்து சாதியா, பனு சாதிலே வாழ்ந்த ஹலீமா பால் கொடுத்தார்கள். ஐந்தாவது, ஹௌலா பின்த் முன்விர், நபி அவர்களை வளர்த்த பெண். ஆறாவது, ஃபாத்திமா பின்த் அசத், அலி ரலியல்லாஹுடைய உம்மா, அபூ தாலிபுடைய மனைவி, நபி அவர்களை வளர்த்த இந்த 6 பேர். எத்தனை பேர் நபியை வளர்த்தாங்க? 6 பேர். பால் கொடுத்ததும் வளர்த்ததும் 6 பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. இதில் சகோதரர்களே, தாய் ஆமினா உங்களுக்கு தெரியும், ஆமினாவை. இரண்டாவது, அபூலகபுடைய அடிமை சுவைபா. மூன்றாவது, உம்மு ஐமன். நான்காவது, ஹலீமா சாதியா. ஐந்தாவது, ஹௌலா பின்த் முன்விர். ஆறாவது, ஃபாத்திமா பின் அசத். இதிலே விசேடம், அலி ரலியல்லாஹுடைய உம்மா ஃபாத்திமா பின் அசத் மௌத்தான பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 5 பேருடைய கபருக்குள் தான் இறங்கி இருக்கிறார்கள். எல்லோருடைய கபருக்குள் நபி இறங்கியது கிடையாது. ஒன்று இறங்கினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி கதீஜாவுடைய கபருக்குள் இறங்கினார்கள். இரண்டாவது, தன்னுடைய மகன் காசிமுடைய கபருக்குள் இறங்கினார்கள். மூன்றாவது, அப்துல்லா துல் பிஜாதைன் ரலியல்லாஹுடைய கபருக்குள் இறங்கினார்கள். நான்காவது, ஆயிஷா ரலியல்லாஹுடைய உம்மா உம்மு ரூமானுடைய கபருக்குள் இறங்கினார்கள். ஐந்தாவது, ஃபாத்திமா பின் அசதுடைய கபருக்குள் இறங்கினார்கள். ஃபாத்திமா பின் அசதுடைய கபருக்குள் இறங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஜுப்பாவை கழற்றி ஃபாத்திமா பின் அசதுக்கு மேல் போட்டார்கள். இப்னு ஷபஹ் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். தனது ஜுப்பாவை கழற்றி ஃபாத்திமா பின் அசதுக்கு மேல் போட்டார்கள். கொஞ்ச நேரம் கபருக்குள் ஃபாத்திமா பின் அசதோடு தூங்கினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆச்சரியமான விடயம், ஜுப்பாவை கழற்றி ஃபாத்திமா பின் அசதுக்கு மேல் போட்டீர்கள், கொஞ்ச நேரம் தூங்கினீர்கள். சொன்னார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மி பஅத உம்மி, எனது தாய்க்கு பிறகு என்னை வளர்த்த தாய், நான் ஜுப்பாவை கழற்றி போட்டது அந்த தாய்க்கு அல்லாஹுடைய தண்டனை வரக்கூடாது, நான் கபரில் கொஞ்ச நேரம் தூங்கியது எனது தாயுடைய கபர் விசாலம் அடைய வேண்டும். சகோதரர்களே, இந்த 6 பேர் தான் நபிக்கு பால் கொடுத்து நபியை வளர்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இப்பொழுது 1 வயது. அந்த காலத்துடைய ஒரு முறை இருந்தது, பிள்ளைகளை பால் கொடுப்பதற்காக கிராமங்களுக்கு அனுப்புவார்கள். கிராமங்களுக்கு அனுப்புவது எதற்கென்றால், கிராம சூழலை படிப்பதற்கு, நல்ல அரபு பாண்டித்துவம் பெறுவதற்கு. இந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஆமினா வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது தாயிஃபிலே ஒரு ஊர் இருக்கிறது, பனு சாத் என்ற ஊர். தாயிஃபிலே இந்த ஊர் இருக்கிறது, பனு சாத். சில உலமாக்கள் மக்காவில் இருப்பதாக எழுதுகிறார்கள், ஆனால் இந்த ஊர் தாயிஃபிலே இருக்கிறது. தாயிஃபிலிருந்து 100 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அங்கிருந்து இந்த ஹலீமா வருகிறார்கள். ஒரு புள்ளையை எடுப்பதற்காக ஹலீமாவுடைய கழுதை, மிக வேகம் குறைந்த கழுதை வந்து என்ன செய்தார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் ஹலீமா பனு சாதுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே, ஹலீமா உடைய விடயத்திலே வருகிறது, ஹலீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கியதோடு அல்லாஹ் நாலு விடயங்களில் அல்லாஹ் பரக்க செய்தார். ஹலீமா நபி அவர்களை தூக்கியதோடு அல்லாஹ் நான்கு விடயங்களில் பரக்க செய்தார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், நபி அவர்களை தூக்கியதோடு பரக்கத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எடுத்தவர்களுக்கு எவ்வளவு பரக்கத். முதல் ஹலீமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கினார்கள். தூக்கிய பொழுது அல்லாஹ் ஹலீமாவுடைய மார்புகளில் பரக்க செய்தார். பால் இல்லாமல் வந்தார்கள் ஹலீமா. இரண்டாவது, கழுதையில் தூக்கி வைத்தார்கள். நோஞ்சானாக இருந்த கழுதை ஓடத் தொடங்குகிறது. எல்லோரும் சொன்னார்கள் ஹலீமாவுக்கு பாக்கியமான ஒன்று கிடைத்திருக்கிறது. கடைசியாக வந்த ஹலீமா ஆரம்பமாக போய் சேருகிறார்கள். மூன்றாவது, சகோதரர்களே, ஹலீமாவுக்கு ஆட்டு மந்தை இருந்தது. ஹலீமாவுடைய ஆட்டு மந்தைகளின் பால் மடி அப்படியே நிரம்பி வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கிய பரக்கத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கிய பரக்கத். ஹலீமாவுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தது. அவ்வளோ பிள்ளைகளிலும் அல்லாஹ் பரக்க செய்தார். ஒன்றை விளங்குங்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அல்லாஹ் நிச்சயம் பரக்க செய்வார். நபியுடைய சீராவிலே படிக்க வேண்டிய பாடம் இல்லை. ஹலீமாவுடைய மார்புகளில், ஹலீமாவுடைய கழுதையில், ஹலீமாவுடைய ஆட்டு மந்தைகளில், ஹலீமாவுடைய வேளாண்மைகளில் முழுதிலையும் அல்லாஹ் பரக்க செய்தார். இப்பொழுது நபி அவர்கள், மக்காவில் பிறந்த நபி அவர்கள் பனு சாதிலே வளர்கிறார்கள். இரண்டாவது வயது நபியுடைய, மூன்றாவது வயது, நான்காம் வயது தாயிஃபிலே பனு சாதிலே கழிகிறது. ஹலீமா சாதியா தான் வளர்த்தார்கள் நபி அவர்களே. இடையிடையே தாயிடம் கொண்டு வருவார்கள், ஆமினாவிடம் பிறகெடுத்து செல்லு விடுவார். இவ்வாறு இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தாயிஃபிலே நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்பொழுது நாலு வயது. ஒரு பிள்ளையை வளர்க்கும் வயது நாலு வயது. அந்த பிள்ளையை மொண்டசிரியில் போட்டு பழுதாக்குவதல்ல, அந்த பிள்ளைக்கு உள்ளத்தை பரிசுத்தம் செய்யும் வயது நாலு வயது. இந்த நாலு வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவுடைய பிள்ளைகளோடு தாயிஃபிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயம் சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாயிஃபிலே இறங்குகிறார்கள். முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாயிஃபிலே இறங்குகிறார்கள். இப்னு ஆதில் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 24,000 தடவை சந்தித்திருக்கிறார்களா? 24,000 தடவை. ஒவ்வொரு நபிமார்களையும் எத்தனை எத்தனை தடவை சந்தித்தார்கள் என்று எழுதிவிட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 24,000 தடவை சந்தித்ததாக இப்னு ஆதில் ரஹிமஹுல்லாஹ் தனது கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு பெரியவரை ஒரு தரம் சந்தித்தாலே ஈமான் கூடிவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து இறங்கவர்? நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்துக்கு ஒரு தரம் தான் இறங்குவார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர் تنزل الملائكة والروح فيها. روح என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்தில் ஒரு நாள் இறங்குறவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 24,000 தடவை இறங்கி இருக்கிறார் என்றால்,
முதல் முதலாக இறங்குகிறார் தாயிபிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4 வயது. நபி அவர்கள் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இறங்கி என்ன செய்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அப்படியே படுக்க வைத்தார். நபியை படுக்க வைத்து நபியுடைய நெஞ்சை பொளக்குகிறார். நபியுடைய நெஞ்சை பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை வெளியே எடுக்கிறார். மிஅராஜுடைய ரிவாயத்திலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார். தங்க பிளேட்லே நபியுடைய இருதயத்தை வைத்தார். இருதயத்தை வைக்கலுமா வெளியிடத்துல? இப்ப சொல்லும் உலகம் வைக்கலும் என்று ஆபரேஷன் பண்றாங்களே, இருதயத்தை மெஷினில் கொடுத்துட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய இருதயத்தை எடுத்து ஒரு பிளேட்லே வைத்தார். ஜம்சம் தண்ணீரால் நபியுடைய இருதயத்தை கழுவினார். இதில் 3 விடயம் கவனிக்க வேண்டியவை. 1, பைபாஸ் ஆபரேஷன் பண்ணியவர் மலக்குகளுடைய தலைவர் சையீதுல் மலாயிகா. ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் சையீதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சையீதுல் மா, தண்ணிக்கெல்லாம் தலையான தண்ணீர். 3 சையீத். ஆபரேஷன் பண்ணியவர் சையீதுல் அம்பியா, சையீதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிறார். ஆபரேஷன் பண்ணப்படுறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆபரேஷன் பண்ணுவதற்கு பயன்படுத்திய தண்ணீர் ஜம்சம். இருதயத்தை கழுவினார்கள். இருதயத்தை வைத்து விட்டு உடனே தைத்தார்கள். இதை பார்த்த பிள்ளைகள் என்ன செய்தது? ஹலீமாவுக்கு பிள்ளைகள் இருந்தது. ஹலீமாவுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் ஷைமா என்ற ஒரு பிள்ளை இருந்தது, பொம்பளை பிள்ளை ஷைமா. ஹலீமாவுக்கு இருந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை தான் ஷைமா என்ற பிள்ளை, அப்துல்லா என்ற பிள்ளை. இந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. ஓடி போய் உம்மாவிடம் சொன்னது, ஹலீமாவிடம், நமது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யாரோ ஒருவர் படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து கொண்டிருக்கிறார். ஓடி வந்தார்கள் ஹலீமா, ஓடி வந்தார்கள். ஓடி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நிற்கிறார்கள். உடனே ஹலீமா இதை பார்த்ததோடு பயந்து விட்டார்கள். என்ன நடக்க போகுதோ? சகோதரர்களே, ஒரு பிள்ளையை துப்புரவு செய்யும் வயது 4 வயது. 4 வயதில் என்ன தெரியும்? எல்லாமே விளங்கும். உள்ளத்தை துப்புரவு செய்யும் வயது இது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையை தேர்ந்தெடுத்தான். பிள்ளை பிறந்ததற்கு பிறகு பிள்ளையை அல்லாஹ் 4 வயதிலே துப்புரவு செய்தார். ஹலீமா பயந்தார்கள். பயந்ததோடு என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயிடம் கொண்டு வருகிறார்கள், ஆமீனாவிடம். என்ன நடந்தாலும் பயந்து உடனே மக்காவுக்கு கொண்டு வந்து பிள்ளையை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். இதோடு ஹலீமாவுடைய வரலாறு முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வளர்கிறார்கள். பெரிய அப்பா இருக்கிறார் அப்துல் முத்தலிப், உம்மா ஆமீனா. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5 வயதாகிறது. நபி அவர்களுக்கு 5 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிடம் வந்து விட்டார்கள். தாய் சொல்கிறார்கள், 5வது வயதிலே மகனே, வாப்பாவுடைய கபர ஜியார செய்ய போ. வாப்பாவை காணலியே, வாப்பாவுடைய கபர ஜியார செய்ய போவோம். வாப்பாவுடைய கபர தெரிந்த ஒரே ஒரு ஆள் யாரு? யாரு? உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமனையும் அழைத்து கொண்டு செல்வோம். இப்பொழுது முடிவெடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமீனா நபியுடைய உம்மா, உம்மு ஐமன், 3 பேரும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போகிறார்கள். அங்கு வாப்பாவுடைய கபரை ஜியார செய்தார்கள். ஜியார செய்துவிட்டு சகோதரர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஆமினா நோயாளி ஆகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மா நோயாளியாக மாறுகிறார்கள். அப்படியே பிரயாணம் செய்து வந்து அபுவா என்ற இடத்தை அடைந்தார்கள். அல்லது இப்பொழுது பெயர் வாதி ஃபாத்திமா. வாதி ஃபாத்திமாவை அடைந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் சக்கராத்தை அடைகிறார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 6 வயதிலே நபியுடைய தாயை அல்லாஹ் மௌத் ஆக்கினார். அனைத்தும் அல்லாஹுடைய திட்டங்கள் சகோதரர்களே. தாயுடைய சக்கராத்திலே இமாம் யூசுப் அன்-நபஹானி என்பவர், இஸ்லாமிய வரலாற்றை எழுதியவர் யூசுப் அன்-நபஹானி என்பவர் சொல்கிறார், கடைசி நேரம் ஆமினா தனது மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மடியிலே ஏற்றி வைத்து ஒரு கவி படித்தார்களாம், குல்லு ஹையின் மையிதுன் வ குல்லு ஜதீதின் பால் வ குல்லு கதீரின் யஃப்னா வ அன மைதத்துன் வ திக்ரா பாக்கின் வ கத் தரக்து கைரா வ உலித்த துஹ்ரா. சொன்னார்களாம், மகனே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஹயாத்துள்ளவர்களும் மௌத்தாகுவார்கள், ஒவ்வொரு புதிதும் அழிந்துவிடும். மகனே, உன்னை விட்டு விட்டு செல்கிறேன், உன்னை சுத்தமாக பெற்றெடுத்தேன், எனது பெயர் உலகமெல்லாம் மீதமாக இருக்கும் என்ற கவிகளை படித்ததாக யூசுப் அன்-நபஹானி என்ற வரலாற்றாசிரியர் மாத்திரம் இதை எழுதியிருக்கிறார். அதோடு ஆமினா வஃபாத்தாகிறார்கள் வாதி ஃபாத்திமா என்ற இடத்திலே. சகோதரர்களே, இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் உம்மு ஐமனும் 6 வயது பிள்ளையும் ஒரு ஜனாசாவை அடக்குவதென்றால் எவ்வளவு கஷ்டமான விடை. அந்த இடத்தால் வந்த ஒரு வியாபார கூட்டம் எல்லோரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மாவை அடக்கம் செய்கிறார்கள் வாதி ஃபாத்திமா என்ற இடத்திலே. நபி அவர்களுக்கு அப்பொழுது 6 வயது சகோதரர்களே அடக்கம் செய்து விட்டு உம்மு ஐமன், நான் சொன்னேன் வாப்பாவுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்ட உம்மு ஐமன், உம்மாவுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்ட உம்மு ஐமன், இரண்டு பேரும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். 6 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நபியுடைய அப்பா அப்துல் முத்தலிப் நபியை பாரம் எடுக்கிறார். சகோதரர்களே, அப்துல் முத்தலிப் பாரம் எடுத்து 6 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் 2 ஆண்டுகள் தான் நபி அவர்களை வளர்க்கிறார் அப்துல் முத்தலிப். அப்துல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 8 வயது, அப்துல் முத்தலிபுக்கு 82 வயது. நபி அவர்களுக்கு அப்ப 8 வயதும் 2 மாதமும் 10 நாளும் நபி அவருடைய வயது. அப்துல் முத்தலிப் 82 வயது. இந்த சமயம் அப்துல் முத்தலிப் சக்கராத்தை அடைகிறார். அப்துல் முத்தலிபுடைய சக்கராத்திலே அப்துல் முத்தலிபுடைய ஒரு பிள்ளைதான் அபு தாலிப் தனது மகனை கூப்பிட்டு அபு தாலிபை கூப்பிட்டு சொன்னார், மகனே, இன்னபினி ஹாதா ஷனா, இந்த பேரனை ஒழுங்காக வளர்க்க வேண்டும், இந்த பேரனை ஒழுங்காக வளர்க்க வேண்டும். பேரனை வளர்ப்பதற்கு பிள்ளையும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, நானும் மௌத்தா போகிறேன், ஆனால் நீ வளர்க்க வேண்டும் எனது பேரனை, எனது பேரனுக்கு எதிர்காலம் இருக்கிறது. சொல்கிறார் அப்துல் முத்தலிப், எனது பேரனுக்கு எதிர்காலம் இருக்கிறது. சகோதரர்களே, அப்துல் முத்தலிபுடைய மையத்து தான் நபிக்கு தெரிந்தது. அப்துல் முத்தலிபுடைய ஜனாசா போகிறது மக்காவுக்கிலே முஅல்லா என்ற இடம் இருக்கிறது, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் அந்த இடத்துக்கு சொல்றது ஹுஜூன் என்ற இடம். ஹுஜூனிலே அப்துல் முத்தலிபுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அப்துல் முத்தலிபுடைய வஃபாத்துக்கு பிறகு 8 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50 வயது வரையும் வளர்த்தது அபு தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா அபு தாலிப் தான் நபி அவர்களை வளர்த்தார். சகோதரர்களே, அபு தாலிபுடைய மனைவி தான் நேரத்தோடு பார்த்தோம் ஃபாத்திமா பின் அஸத். அபு தாலிபுக்கு 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும். அபு தாலிபுடைய பிள்ளை அலி ரழியல்லாஹு அன், ஜாஃபர் ரழியல்லாஹு அன், அகீல் ரழியல்லாஹு அன், தாலிப், 4 ஆண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஒன்று உம்மு ஹானி, அடுத்த ஜுமானா. இந்த 6 பிள்ளைகளோடு நபி அவர்களையும் வளர்க்கிறார்.